ஹலோ ஆல். ஸோ நான் போட்ட அந்த ஷார்ட்ஸ்க்கு நிறைய பேர் வந்து உங்களோட க்வெஷ்சன்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரே மாதிரி க்வெஷ்சன்ஸ் தான், கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டிருந்தீங்க. நிறைய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரே மாதிரி க்வெஷ்சன்ஸை நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் க்வெஷ்சன்ஸ்க்கு மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து இதுதான் கான்ஸ்டண்ட்டான ஒரு ஆன்சர்னு கிடையாது, நான் இவ்வளோ இயர்ஸில் நான் ஐடியிலேருந்து ஃபேஸ் பண்ணது அதை தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளேஸ்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, இன்கேஸ் இந்த வீடியோஸ் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்க்குறீங்கன்னா, பிளேஸ்மெண்ட் வழியாக எப்படி நீங்கள் ஐடி ஜாப் வாங்குறது, மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் எப்படியும் வந்து பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். பட் ஐம் நாட் ஷுர் எல்லா காலேஜிலுமே இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு. நான் வந்து பிளேஸ்மெண்ட்டில் தான் செலக்ட் ஆனேன், கேம்பஸ் இன்டர்வியூ தான். செவன்த் செமஸ்டர் எண்ட்லேயே வந்து நான் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ வித்தின் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆர் ஸோ எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. ஸோ நான் காலேஜ் முடிச்சு வரும்போதுலாம் என் கையில் ஒரு ஜாப் இருந்தது. நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தெல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணல. ஸோ காலேஜ் லெவல்லையும் அவங்க கொடுத்த அந்த பிளேஸ்மெண்ட்லேயே தான் செலக்ட் ஆகி நான் ஜாபே வாங்கினது. நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் காலேஜில் பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா ஃபார் ஷுர் நீங்கள் எப்படியாவது ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஜாப் கிடைக்குன்ற அஷூரன்ஸ் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பேர் ஐடி ஃபீல்டுக்கு வர்றதுக்குள்ளே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, பட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது பிளேஸ்மெண்ட்டில் வாங்க ட்ரை பண்ணுங்கள். பிளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாரையுமே ஒரே லெவலில் தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காமனாக தான் இருக்கும், எல்லா சப்ஜெக்ட்டுமே காமனாக இருக்கும். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு கோடிங் லாங்குவேஜ் ஏதாவது இருக்கும். ஸோ கேட்குற க்வெஷ்சனும் அதர் ரிலேட்டடாக தான் கேட்பாங்களே தவிர ஈஸியினா எடுக்க மாட்டாங்க, ட்ரிப்பிளினா எடுக்க மாட்டாங்கன்னு இல்லை. என்னுடைய செட்டும் சரி, எங்களுக்கு முன்னாடி போனவங்களும் சரி, எங்களுக்கு பின்னாடி வந்த பேட்சும் சரி, எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தே தான் எடுப்பாங்க. இன்கேஸ் பிளேஸ்மெண்ட் வழியாக வந்தான் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வரும்போது உங்களோட டிகிரி பேஸ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டாக இருந்தால் ஃபார் ஷுர் ஐம் டெல்லிங் முன்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். ஒன்ஸ் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம். ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்லி அட்வைஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஃபார் ஷுர் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் பிளேஸ்மெண்ட்லேயே வாங்குறதுக்கு. கெரியர் கேப் இருந்தால் எப்படி மறுபடியும் ஜாப்குள்ளே போகிறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கெரியர் கேப் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகலாம். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ இயர்ஸ் உங்களுக்கு கேப் இருக்கோ அது இல்லாமல் எவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ணிங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மட்டும்தான் வச்சு உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் ஐடி சைடே இல்லை, இப்போ தான் புதுசாக உள்ளே வர போகிறீங்கன்னா எந்த டெக்னாலஜிக்கு இப்போ அதிக வாண்டட் இருக்குது, ரெக்ரூட்மெண்ட்டில் எந்த டெக்னாலஜி அதிகமாக கேட்குறாங்கன்றதை பார்த்து அந்த டூலை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு ஜீரோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு மென்ஷன் பண்ணி நீங்கள் உள்ளே போகணும். பிகாஸ் உங்களுக்கு அந்த டெக்னாலஜியில் ஹேண்ட்ஸ் ஆன் கிடையாது, விச் மீன்ஸ் அந்த டெக்னாலஜியில் நீங்கள் ஒர்க் பண்ணதில்லை, ஜஸ்ட் நீங்கள் ஒரு லேர்னிங் தான் வச்சுருக்கீங்க. அப்படின்னும் போது அந்த டெக்னாலஜியில் ஜீரோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்து நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக வேணால் உள்ளே போகலாம். ஸோ கெரியர் கேப் இருந்தாலும் கேப் இல்லாமல் எவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்களோ இல்லை புதுசாக நீங்கள் இந்த டெக்னாலஜிக்குள்ளே போகிறீங்கன்னா ஜீரோ இயர்ஸ்னு மென்ஷன் பண்ணி நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டில் சொல்லலாம். ஸோ ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, நான் வந்து பிபிஓ சைடில் தான் இருக்கேன், இப்போ நான் வந்து டெக்னிக்கல் சைடு போகிறதா இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்பெனிக்குள்ளே பிபிஓ சைடு தான் போகிறீங்கன்ட்டு சைன் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் வந்து மூவ் ஆகணும்னா எதர் உங்கள் ரிப்போர்ட்டிங் மேனேஜர் இல்லைனா உங்கள் ஹெச்ஆர், ஸோ இவங்க ரெண்டு பேரையும் தான் நீங்கள் ரீச் பண்ணணும். நீங்கள் டெக்னிக்கல் சைடு போக போகிறீங்க அதே கம்பெனியில் இருந்தால், இன்கேஸ் நீங்கள் புதுசாக வேறு ஒரு கம்பெனியில் டெக்னிக்கல் சைடு போகிறீங்கன்னா எந்த டெக்னாலஜி வேணுமோ அந்த டெக்னாலஜி நீங்கள் படித்து புதுசாக அந்த டெக்னாலஜிக்கு ஒரு ஃப்ரெஷராக தான் நீங்கள் போக முடியுமே தவிர பிபிஓவில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களை எடுத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் அந்த டெக்னாலஜி உங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ சேம் கம்பெனியாக இருந்தால் உங்களுடைய ஹெச்ஆர் இல்லைனா ரிப்போர்ட்டிங் மேனேஜர் இல்லை மேனேஜர் அவங்களுடைய ஹெல்ப் வச்சு தான் நீங்கள் மூவ் ஆக முடியுமே தவிர அவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆக முடியாது. அது கொஞ்சம் கஷ்டம்தான், பிகாஸ் ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக தான் எடுத்துகிட்டு போவாங்க சின்ஸ் யூ ஆர் ஒர்க்கிங் இன் பிபிஓ. ஸோ அதர் கம்பெனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த டெக்னாலஜி கற்றுக்கிட்டு ஒரு ஃப்ரெஷராக உள்ளே போகலாம். என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் ஐடி ஜாப் போகிறதுக்குன்னு கேட்டிருந்தீங்க. மோஸ்ட்டாக அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிடெக், எம்டெக். ஸோ தமிழ்நாடுவாக இருந்தால் பிஇ எம்இ எடுப்பாங்க. பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிசிஏ, எம்சிஏன்னு தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது. மற்ற டிகிரி எல்லாம் அவங்க சூஸ் பண்ணுவாங்களா என்னென்னு தெரியல. பிகாஸ் இவ்வளோ இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணி என்னுடைய கொலீக்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து அதர் கோர்ஸ் படித்து உள்ளே வந்து நான் பார்க்கல.
ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த போர்ட்டலில் ஜாப் சர்ச் பண்ணாலும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க குவாலிஃபிகேஷன், எந்த டிகிரி வேணும்னுட்டு. ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன கோர்ஸ் தட் சாரி இந்த டிகிரி இல்லாமல் வேற ஏதாவது டிகிரி கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்றத நீங்கள் அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஐடி ஜாப் எப்படி வாங்குறது, ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் ஐடி ஜாப்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஃபஸ்ட் குவெஸ்டனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பிளேஸ்மெண்ட்டில் வாங்கலான்றது. அதர் தென் தட் மற்ற பர்சன் எதை வாங்குறதா இருந்தால் எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஜாப் போர்ட்டல் சைட் நிறைய பார்த்துருக்கலாம், நோக்ரி, லிங்க்டின், ஷைன், மான்ஸ்டர், இந்த மாதிரி நிறைய சைட் இருக்குது, எல்லாத்துலேயுமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமலும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் கெரியர் போர்ட்டல் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்தந்த கம்பெனி போர்ட்டல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கெரியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி டெய்லி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக அது வரும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. பிகாஸ் உங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க டெய்லி ஏதாவது அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ரெசியூமே அண்ட் அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் மேலே வந்துட்டுருக்குமே தவிர உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் யாருக்குமே போகாது. பிகாஸ் நீங்கள் 10 days பேக் நீங்கள் வந்து உங்களுடைய போர்ட்டலில் உங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு அப்புறம் 1000 members அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 1000 members உடைய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் ரெக்ரூட்மெண்ட் டீமுக்கு நோட்டிஃபை போகும், உங்களோடது கீழே வராது. ஏன்னா நீங்கள் அகைன் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களது ரிஃப்ரெஷ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த தப்பு நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்போ உங்களது ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இந்த மாதிரி போர்ட்டலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா கம்பெனி போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கால் வரும் ரெக்ரூட்மெண்ட் டீம்லேருந்து, எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி உங்களுடைய குவாலிஃபிகேஷன் நீங்கள் மென்ஷன் பண்ண அந்த டீட்டெயில்ஸ்க்கு அந்த ஜாப் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கால் இல்லைனா இமெயில் பண்ணுவாங்க. அண்ட் ஒர்க் ப்ரெஷர் பற்றி கேட்டிருந்தீங்க, ஐடி ஜாப்னாலே ஒர்க் ப்ரெஷர் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு ஒர்க் ப்ரெஷரே இருக்காது, அது சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் என்ன மாதிரி அக்கௌண்ட்டில் நீங்கள் போகிறீங்க, உங்கள் டீம்மேட்ஸ் எப்படி இருக்காங்க, உங்களுடைய ஆன்சைட் கவுண்டர் பார்ட் எப்படி இருக்காங்க, உங்களுடைய ஒர்க் லோடு எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ப்ரெஷர்ன்றது. எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய செகண்ட் கம்பெனியில் எனக்கு அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், 12 to 13 hours டெய்லி நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். சின்ஸ் ஐ எம் இன் டெவலப்மெண்ட், கோடிங் எல்லாம் நான் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு கோடிங்கும் ஒவ்வொரு லாஜிக் நான் போடணும், எல்லாமே நானே தான் போடணும். ஸோ டெவலப்பராக இருக்கும் போது நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் என் ஒர்க். நான் வந்து அஜைல் மெத்தடாலஜி, ஸோ எண்ட் ஆஃப் த டே என்னுடைய ஸ்க்ரம் மாஸ்டருக்கு நான் என்னோடய அப்டேட் கொடுக்கணும், அதுக்குள்ளே என் ஒர்க் எல்லாம் நான் முடிக்கணும்னா நான் என்ன பண்ணணுன்றது யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் ஒர்க் பண்ணது எல்லாமே US கிளைண்ட்டு. ஸோ எனக்கு வந்து ஒர்க் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் லோட் கொஞ்சம் கம்மி எனக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணாலே ஒர்க் ப்ரெஷர் அப்படின்ற மைண்ட் செட்டோடு ஜாயின் பண்ணாதீங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுற அந்த கம்பெனியில் உங்களுடைய அக்கௌண்ட், உங்களுடைய டீம் லீட், உங்களுடைய டீம்மேட்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருந்து ஒர்க் லோட் கம்மியாக இருக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஒர்க் ப்ரெஷர் இருக்கும்னு நினச்சி பயந்துட்டு ஜாயின் பண்ணாதீங்க, அப்படிலாம் இல்லவே இல்லை. இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, இதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டின்லாம் இல்லை, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஃபேஸ் பண்ணது நான் சொல்கிறேன். இன்னும் இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் நான் எனக்கு நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது, பிகாஸ் புதுசாக சப்ஸ்கிரைபர் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நிறைய க்யூரியோசிட்டி இருக்கும், என்ன ஒர்க் தான் நான் பண்ணுறேன். பிகாஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம், நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ உங்கள் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க நான் என்ன மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ இது ஈஸியாக கிடைக்குமான்றது. நான் வந்து ஆல்மோஸ்ட் 10 years நான் ஐடியில் தாங்க இருக்கேன். லாக்டவுன் முன்னாடி வரைக்கும் நானும் ஆஃபீஸ் போய் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். லாக்டவுனில் எல்லா ஐடி கம்பெனியுமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர்லேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஐடி கம்பெனிலையும் எம்ப்ளாயீஸை ஆஃபீஸ்க்கு வர சொல்லி சொல்லியிருந்தாங்க. என் கம்பெனியில் கூட ரொம்ப காலமாக எல்லா அக்கௌண்ட்லேயும் மெம்பர்ஸ் கூப்பிட்டு தான் இருக்காங்க, பட் என்னுடைய அக்கௌண்ட்டில் இப்போ தான் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ தான் எனக்கு நோட்டிஃபிகேஷனே வந்திருக்கு. நான் லாஸ்ட் வீடியோலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பேன், எனக்கு ரிப்போர்ட்டிங் மேனேஜர்கிட்டருந்து இமெயில் வந்திருக்கு, விச் மீன்ஸ் வீக்லி 2 days நான் ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணணும்னுட்டு. ஸோ நான் வந்து ஐடி எம்ப்ளாயி தான், ஃபுல் டைமர் ஆக்சுவலி. ஸோ லாக்டவுனால் தான் நான் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருக்கேன். இன்னும் என்ன மாதிரி நிறைய எம்ப்ளாயீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்காங்க. எல்லா கம்பெனிலையுமே 100% எம்ப்ளாயி ஆஃபீஸ்க்கு இன்னும் கூப்பிடல, பாதி பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்காங்க. பட் கோயிங் ஃபார்வர்ட் எல்லாரையும் கூப்பிட்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது, பிகாஸ் ஆல்மோஸ்ட் நிறைய கம்பெனிஸில் கூட்டாச்சு. எனக்கு என்ன இன்னுமே கூப்பிடலையே நான் நினச்சிட்டு இருந்தேன், பட் அதுக்குள்ளே எனக்கு இமெயில் வந்துடுச்சு. ஸோ பை நெக்ஸ்ட் மந்த் இல்லைனா வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2 days கம்பல்சரி நான் ஆஃபீஸ் போயிடுவேன். போஸ்ட் பண்ண க்வெஸ்சன்லேயே ஹைலைட்டான க்வெஸ்சன் இது தாங்க,
ஹரிணி ஹெச் சூப்பர் க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருக்குமேலாம் வந்து 1 lakh சேலரிலாம் வரும்னு சொல்ல முடியாதுங்க. மினிமம் வந்து ஒரு 8 இயர்ஸ் ஒரு 9 இயர்ஸ் அது வேணும் உங்களுக்கு 1 lakh சேலரி வாங்க. அதுவும் சேம் கம்பெனியிலேருந்தே வாங்குறதெல்லாம் வந்து 90% சான்ஸ் இல்லை. பிகாஸ் ஒரே கம்பெனியில் இருக்கும் போது கம்பெனி டு கம்பெனி டிஃபர் ஆகும் உங்களுக்கு எவ்வளோ ஹைக் வருதுன்னுட்டு. ஸோ எனக்கெல்லாம் வந்து நான் இது வாங்குறதுக்கு நான் 2 கம்பெனி தாண்டி 3rd கம்பெனியில் தான் எனக்கு வாங்கணும்னு இருந்திருக்கு. ஸோ எடுத்த உடனே 1 lakh வாங்கலாம் 2 lakh வாங்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஜாயின் பண்ணாதீங்க. பிகாஸ் ரேட்டிங் பேஸ் பண்ணி தான் இயர்லி இன்க்ரிமெண்ட்டே வரும். ஸோ எத்தனை கம்பெனி நீங்கள் மாறி இருக்கீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, சேம் கம்பெனியில் வாங்குறவங்களும் இருக்காங்க பட் அதுக்கெலாம் வந்து உங்களுடைய டீமில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அதில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி தெரியுது அந்த மாதிரியும் நிறைய வாங்கலாம். பட் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதவங்க இந்த மாதிரி கம்பெனி ஷிஃப்ட் பண்ணி தான் வாங்க முடியும். பிகாஸ் நான் அப்படி தான் வாங்கினேன் அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோஸில் நான் வந்து ஃபியூ க்வெஷ்சன்ஸ் தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஒரே மாதிரி க்வெஷ்சன் கேட்டிருந்ததுனால ஃபியூ செலக்டடாக க்வெஷ்சன்ஸ் நான் எடுத்து அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ கமெண்ட் செஷனில் மறக்காமல் சொல்லுங்கள், நான் ஒவ்வொரு க்வெஷ்சனுக்கும் கொஞ்சம் எலாபரேட்டாக இதே மாதிரி சொல்லவா இல்லை 1 or 2 lines கட் அண்ட் ஷார்ட்டாக நான் சொல்லிட்டுமன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச நான் அதில் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் அதிகமாக கொடுத்துட்டணும்னு தோணுது. ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் மீதி இருக்கிற க்வெஷ்சன் ஆன்சர் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ப்ரிசைஸ் வேல நான் சொல்லிவிடுவேன், ரொம்ப லென்த்தியாக சொல்லாமல். ஸோ அதுக்காக தான் நான் கேட்குறேன். ஸோ இது வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.